ஒ சலாத் வசலாம் அலா ரசூல் இல்லமாபாத் ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க கணவன் மனைவிக்கு விவாகரத்து வழங்கினால் அதை தலாக் என்று சொல்கிறோம் அதே போல மனைவி கணவனை பிரிய நாடினால் அதற்கு என்ன பெயர் அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது ஒரு நல்ல கேள்வி அதாவது நம்முடைய இஸ்லாத்தில் வந்து கணவன் தலாக்கு மூலமாக ஒரு பெண்ணை பிரிவதற்கான வழி இருப்பது போல் ஒரு பிடிக்காத ஒரு அநியாயக்கார கணவனை விட்டு பிரிவதற்கான வழிமுறைகள் மனைவிக்கும் தரப்பட்டிருக்கிறது ஒரு கணவன் அநியாயக்காரனாக இருக்கிறான் அவன் தலாக்கும் சொல்ல மறுக்கிறான் சொன்னா அந்த கணவனை விட்டும் ஒரு பெண் பிரிவதற்கு ஒரு வழிமுறை அதற்கு ஹுல் என்று சொல்வார்கள் ஹுல் சொன்னால் ஒரு பெண் கணவனிடத்தில் அவன் கொடுத்த அந்த மகரை திருப்பி கொடுத்தோ அல்லது வேறு பணமாக பொருளாக கொடுத்தோ கணவனிடமிருந்து தலாக்கை கேட்டு பெறுவது இதற்கு ஹொலா என்று சொல்லப்படும் இதன் மூலமாகவும் ஒரு பெண் வந்து கணவனை பிரியலாம் ஆனால் இந்த ஹொலாங்கிற வழிமுறை வந்து ஒரு பெண் தன்னிச்சையாக செயல்பட முடியாது ஒரு காதி மூலமாக கணவனுடைய சம்மதத்தோடு வந்து செய்ய முடியுமே தவிர தன்னிச்சையாக வந்து அவ செய்ய முடியாது கணவன் விருப்பத்தோடு செய்ய முடியும் இது தவிர ஒரு மோசமான கணவனிடமிருந்து கணவன் அந்த மனைவி வந்து பிரிவதற்கு ஃபஸ்ட் என்று சொல்லக்கூடிய நிக்காகை ஒரேடியாக முறித்து வைத்தல் என்கிற ஃபஸ்குங்கிற ஒரு வழிமுறையும் இருக்குது ஆனால் அது ரொம்ப நுணுக்கமானது ஒரு காதி முன்னிலையில் தான் அந்த ஃபஸ்குங்கிறது செய்ய முடியும் பல்வேறு மதுக புகழில் அந்த ஃபஸ்குக்கான காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்மை இல்லாத கணவனாக இருக்கிறான் அவன்கிட்ட இருந்து ஒரு பெண் வந்து ஃபஸ்குங்கிற அந்த முறையில் என்ன செய்யலாம் நிக்காகை வந்து முறித்து கொள்ளலாம் அல்லது கணவன் பைத்தியமாக இருக்கிறான் அவன்கிட்ட இருந்து ஒரு பெண் வந்து ஃபஸ்கு முறையில் வந்து நிக்காக வந்து முறித்து கொள்ளலாம் இன்னும் சில இமாம்களிடத்தில் பல்லாண்டுகளாக செலவுக்கே பணம் தராத கணவன்கிட்ட இருந்து கூட காதி மூலமாக நிக்காக ஃபஸ்கு செய்யலாம் இப்படி மனைவியும் இந்த அநியாயக்கார கணவனிடமிருந்து பிரிவதற்கான வழிகள் இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒல்லாகல